உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விறுவிறுப்புடன் அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வைக்கும் பிக் பாஸ் சீசன் 3 கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்று வெளியான இரண்டாவது ப்ரோமோ வீடியோ. இதுல என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக்பாஸ் வீட்டுல வனிதாவோட குரல் மட்டும்தான் ஓங்கி இருந்ததாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதன்படி பாத்தீங்கன்னா, தற்போது வந்துள்ள ப்ரோமோவிலும் சக போட்டியாளரான மற்றும் முதல் ப்ரோமோவில வனிதாவுடன் சண்டை போட்ட தர்ஷன் பற்றி வந்திருக்கு. தற்போது முதல் ப்ரோமோவின் தொடர்ச்சியாக வந்துள்ள இந்த இரண்டாவது ப்ரோமோவில் சக போட்டியாளர்கள் 5 பேர் தர்ஷனிடம் பேசிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, தர்ஷன் வனிதா அவங்க மட்டும்தான் பெரியவங்க, அவங்க சொல்றதுதான் சரின்னு பேசிட்டு இருக்காங்க, சரியில்லை என்ன இதுன்னு சொல்றாரு. உடனே கவின் பாத்தீங்கன்னா, ஆமா யாருமே பேசலன்னா என்ன பண்றதுன்னு சொல்றாரு. அதே போல போட்டியாளரான ஷெரின் வந்து தர்ஷனிடம் பேசுறது பேசுங்க, பேசி முடிஞ்ச பிறகு அந்த டாபிக் விட்டு வெளியே வந்துருங்க என்ன சொல்றாங்க. இதுல சாண்டி மற்றும் மீரா சும்மாவே இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, வனிதா வீட்டுல தனியா காஃபி குடிச்சிட்டு எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது வரும் நாட்கள்ல செம த்ரில்லா போகும்னு குருமா பார்க்கும் போதே தெரியுது. இதுல என்ன விஷயம்னா, ஆரம்பத்துல இருந்து வனிதா கூட அபிராமி, சாக்ஷி, ஷெரின் எல்லாருமே ஒன்னாவதா இருந்தாங்க. ஆனா தற்போது அவங்க எல்லாமே வனிதாவிடம் இலகுவது போல தெரியுது. இதுல முக்கியமா ஷெரின் நம்பலாமா நம்ப கூடாதுன்னு தெரியல. போக போக தான் ஷெரினுடைய ஆட்டம் தெரியும் என எதிர்பார்க்கப்படுது. ப்ரோமோவில எல்லாருமே உள்ளே போறாங்க. ஷெரின் தர்ஷனிடம் வா நம்ம வாக் போலாம்னு சொல்லி போறாங்க. அப்போ பிக் பாஸ் ப்ரோமோவில ரொமான்டிக் சாங் தனுஷ் பாடல போடுறாங்க. அப்போ ஷெரின் தர்ஷனுக்கு கோவலாம் வருமா என கூறி ஐ லைக் சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதை வச்சு பார்க்கும்போது இனி வரப்போற ப்ரோமோவில என்ன நடக்கும்னு ஆர்வமா இருக்காங்க பார்வையாளர்கள். இதன் பிறகு பாத்தீங்கன்னா, வனிதாவின் ராஜ்யம் தொடருமா, வனிதா ஒதுக்கப்படுவாரா, வனிதா கேங் சேருமா சேராதா என்பதை அடுத்து வரும் நாட்களில் நமக்கு தெரியும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வரும் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.